இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் படங்களை விட நல்ல கருத்துள்ள படங்கள், நல்ல கதைக்களம் இருக்கிற படங்கள் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். கோலமாவ கோக்கிலா ஆகட்டும், இல்லை இப்போ ரிலீஸ் ஆன மேற்கு தொடர்ச்சி மலை ஆகட்டும், சினிமா கிரிட்டிக்ஸ் மத்தியிலும் சரி ஆடியன்ஸ் மத்தியிலும் சரி ஒரு சூப்பர் ஹிட் சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஹேஷ்டேக் சர்க்கார் கொண்டாட்டம். சர்க்கார் படத்துலேருந்து சிமண்டங்காரன் அப்படிங்கிற லிரிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சாங் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்கு. 5 மில்லியன் வியூஸ் 24 hours க்ராஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டை வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆளப்போறான் தமிழன் பாட்டை எழுதின விவேக் வந்து இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஹேஷ்டேக் பூமராங். டைரக்டர் கண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போது அத்தர்வாவோட லுக்ஸ் பற்றி பேசியிருக்கிறாரு. பூமராங் படத்தில் அத்தர்வாவுக்கு 3 different லுக்ஸ் வந்து இருக்குதான். அதில் 2 வந்து நார்மல் லுக், இன்னொன்று வந்து ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஸ்தட்டிக் லுக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. 3rd லுக் பார்த்தீங்கன்னா அத்தர்வா வந்து மொட்டை அடித்த மாதிரி போஸ்டர்ஸ் இப்போது வைரலாக போயிட்டுருக்கு. ஹேஷ்டேக் IARA இன்டர்நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் அண்ட் ரெக்கக்னேஷன் அவார்ட்ஸ் கமிட்டி பார்த்தீங்கன்னா டாப் 4 பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆக்டர்ஸ்க்கான நாமினேஷன் லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுலேருந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்கு. நம்ம இளைய தளபதி விஜய் தான் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அவார்ட் ஃபார் 2018 வாங்கியிருக்கிறாரு. ஹேஷ்டேக் ஹரி. டைரக்டர் ஹரியோட சாமி ஸ்கொயர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்ததாக சூர்யா அவர்களோட சேர்ந்து படம் பண்ண போகிறதா ஹரி வந்து முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இப்போ அஃபீஷியலான அனவுன்ஸ்மெண்ட் அவர்கிட்டருந்து வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சிங்கம் ஃப்ரான்ச்சைஸாக இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா. ஏற்கனவே ஹரி அண்ட் சூர்யா காம்பினேஷனில் வேல் அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா வந்தது. அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹேஷ்டேக் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு டெபியூட்டன் டைரக்டர் படத்தில் நடிக்க போகிறாரு. பிரதீப் ரங்கநாதன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி ஹீரோவாக நடிக்கிறாரு. அண்ட் காஜல் அகர்வால் வந்து ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் KS ரவிக்குமார், யோகி பாபு, சம்யுக்தா ஹெக்டேன்னு இப்படி நிறைய பேர் வந்து அந்த படத்தில் நடிக்கிறாங்க. சென்னையில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடக்க போதான். இந்த படத்துக்காக 20 kgs வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரான் ஜெயம் ரவி. ஸோ இந்த படத்தை வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹேஷ்டேக் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா 96 அண்ட் செக்கச்சிவந்த வானம் படத்தோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக வந்து வாலு அண்ட் ஸ்கெச் படத்தை டைரக்ட் பண்ண விஜய் சந்தர் அவர்களோட சேர்ந்து படம் பண்ண போறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் February 2019 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ வந்திருக்கிற ரீசன்ட் அப்டேட் என்னன்னா விஜய் சேதுபதி ஒரு டெபியூட்டன் டைரக்டர் படத்தில் அடுத்ததான் நடிக்க போறாராம். அந்த டைரக்டர் பேரு வெங்கட கிருஷ்ணா ரகுநாத். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு மியூசிஷியன் கேரக்டரை பிளே பண்ண போறாராம் விஜய் சேதுபதி. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க இன் ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பரியேறும் பெருமாள். பரியேறும் பெருமாள் படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் 28 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட மேக்கிங் வீடியோவும் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹேஷ்டேக் கோபி நாயனார். அறம் படத்தை இயக்கிய கோபி நாயனார் இப்போ அடுத்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படத்தில் வந்து ஜெய் தான் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காமெடி ஆக்டர் டேனி வந்து இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. இப்போ இந்த படத்துலேருந்து ஜெய் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஹேஷ்டேக் சிவகார்த்திகேயன். சீமராஜாக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் அடுத்ததா இரும்பு திரை படத்தை டைரக்ட் பண்ண PS மித்ரன் படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை வந்து 24AM ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ரேசி த்ரில்லராக இருக்கும், ஒரு சோஷியல் மீடியா மெசேஜோட அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸை சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஹேஷ்டேக் பசுமை வழிசாலை. பசுமை வழிசாலை அப்படிங்கிற படத்தில் ஆக்டர் கிஷோர் வந்து ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் பண்ணுறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியல் சேலம் 8-lane ஹைவே ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் வந்து முக்கால்வாசி ஹிமாலயன் ரீஜியன்ஸில் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தில் கிஷோரோட ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்ராட்ல இருக்கிற ஒரு பர்சன் மிட் லைஃப் கிரைசிஸ்னால இந்தியாவுக்கு வராரு. ஸோ இதை பற்றின ஒரு கதையாக இருக்கும். அண்ட் டைரக்டர் சந்தோஷ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா 15-20 days வந்து ஹிமாலயன் ரீஜியன்ஸ், பூட்டான், நேபாள், டிபெட், லடாக் இங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ நேரம் நம்ம தமிழ் சினிமாவில் நடக்கிற சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடான்னு மற்ற லாங்குவேஜஸில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் அக்கம் பக்கம்.
அக்கம் பக்கம்ல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேஷ்டாக் அமர் அக்பர் ஆண்டனி. அமர் அக்பர் ஆண்டனிங்கிறது ஒரு அப்கமிங் தெலுங்கு பிலிம். இந்த படத்தை வந்து ஸ்ரீனு வைட்டலா டைரக்ட் பண்றாரு. இதுல ரவி தேஜா அண்ட் இலியானா லீட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன, ஒரு கிளிம்ஸ் ஆஃப் அமர் அக்பர் ஆண்டனி இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஸ்ரீனு வைட்டலா பர்த்டே அன்னைக்கு. ஹேஷ்டாக் தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது ஒரு எபிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம். இந்த படத்தை வந்து தூம் 3 டைரக்ட் பண்ண விஜய் கிருஷ்ணா ஆச்சாரியா தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இதுலேயும் வந்து ஒரு ஹியூஜ் காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க. எல்லா காஸ்டோட மோஷன் பிக்சர்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமிதாப் பச்சன், ஃபாத்திமா சனா சைக், கட்ரினா கைஃப் இவங்களோட மோஷன் போஸ்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபைனலாக அமீர் கானோட மோஷன் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டாக் அகில் 3. அகில் அக்கினேனியோட தேர்ட் ஃபிலிம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு டென்டேட்டிவா அகில் 3 அப்படின்னு முதல்ல டைட்டில் வச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மஜ்னு அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து தோலி பிரேமா டைரக்டர் வெங்கி அட்லூரி தான் வந்து டைரக்ட் பண்றாரு. பிவிஎஸ்என் பிரசாத் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படத்துக்கு தமன் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி பை ஜார்ஜ் சி வில்லியம்ஸ். நிதி அகர்வால் தான் இந்த படத்தில் ஃபீமேல் லீடா பிளே பண்றாங்க. ஹேஷ்டாக் சுதானி ஃப்ரம் நைஜீரியா. சுதானி ஃப்ரம் நைஜீரியா படத்தில் நடித்த சாவித்ரி ஸ்ரீதரன் அண்ட் சரசா பாலசூரி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக ஒரு ராவிஷிங் லுக்கோட அவங்களோட அடுத்த படத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த படத்தில் ஒரு அல்ட்ரா மாடர்ன் அவதாரில் அவங்க ரெண்டு பேருமே வராங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது ஸ்டேட் அவார்ட் வின்னர் ராகுல் ரிஜி நாயர். அண்ட் இந்த படத்தில் வந்து பாலி வல்சன், செம்பன் வினோத் அண்ட் அஜு வர்கீஸ் மேஜர் ரோல்ஸில் பிளே பண்ணுறாங்க.